وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஜமாதுல் அவ்வல் மாதம் 12 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் அவர்கள் நல்லுபகாரம் செய்தல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை தக்வா செய்வதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் கூறக்கூடிய வழங்கக்கூடிய மிகவும் பிரதானமான அழகான செயல்களில் ஒன்றுதான் உபகாரம் செய்வதின்பால் மக்களை அழைப்பது, நல்லவற்றை செய்வதின்பால் மக்களை அழைப்பது. பல வழிகளிலும் பல வகையான நன்மையான விடயங்களை செய்ய வேண்டும் என்று மக்களை தூண்டுவது, ஆர்வமூட்டுவது, அழைப்பது என்பது ஒரு முக்கியமான அழகான செயலாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லாஹ யஅமுரு பில் அதல், நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தை ஏவுகின்றான், வல் இஹ்சான் உபகாரம் செய்வதை ஏவுகின்றான், அதாவது குடும்பத்தினர்களை சேர்ந்து நடப்பதை, அவர்களுக்கு வாரி வழங்குவதை, உபகாரம் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையாக இடுகின்றான். மேலும் அல்லாஹ் வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, நீங்கள் மனிதர்களுக்கு அழகானவற்றையே சொல்வீர்களாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றார்களோ அவர்கள் ஃபல் யுஹ்சின் இலா ஜாரிஹி, அவனுடைய அண்டை வீட்டினருடன் அழகான முறையில் நடந்து கொள்ளட்டும், அவனுக்கு நல்ல உபகாரம் செய்யட்டும். இன்னும் யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்கின்றார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவருடைய விருந்தாளிகளை சங்கைப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இது போன்ற விடயங்களை நபி அவர்கள் போதித்து பழக்கப்படுத்தி உறுதிப்படுத்தி இருப்பதை நபியுடைய வரலாறுகளிலே நாம் நீண்ட பல சம்பவங்களை காணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்ஸான அலா குல்லி ஷை, நிச்சயமாக அல்லாஹ் இஹ்ஸான் உபகாரம் செய்வதை, நல்ல முறையில் நடந்து கொள்வதை எல்லா விடயத்திலும் அல்லாஹ் எழுதிவிட்டான், கடமையாக்கி விட்டான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது என்னென்ன விடயங்கள் இருக்கின்றனோ எல்லா விடயத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அருளுடைய அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய அன்புடைய திறவுகோல் எதுவென்றால், நாம் படைப்பினங்களுக்கு அல்லாஹுடைய அடியார்களுக்கு உபகாரம் செய்வதுதான் நமது அருள் வாயில்கள் திறப்பதற்கான திறவுகோலாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அடியார்களுக்கு என்னென்ன வகையில் நம்மால் பிரயோஜனங்களை பயன்பாடுகளை கொடுக்க முடியுமோ அவ்வாறு நாம் பிறருக்கு பயன்பாடுகளை கொடுப்பதென்பது அருள் வாயில்களை திறப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் அண்மையில் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனது வாழ்விலே உபகாரம் செய்வதென்பது அவனது செயல்களால், அவனது வார்த்தைகளால், கொடுக்கல் வாங்கல், வாழ்வில் இன்னொரன்ன பலதரப்பட்ட விடயங்களில் இந்த இஹ்சான் உபகாரம் செய்வதை அவன் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு பழக்கப்படுத்திக் கொள்வான் என்றால் அவன் மிகவும் பெருமதியான வெற்றியாளியாக, வெற்றிக்குரியவனாக அவன் மாறிவிடுவான். இந்த உபகாரம் செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹ் அவனுடன் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உபகாரம் செய்யக்கூடிய மனிதனுடன் அல்லாஹ் அண்மித்தவனாக, உபகாரம் செய்யக்கூடியவனுடன் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான்.
அவனுக்கு எல்லா விதமான விடயங்களும் துணையாக தோழமையாக உதவியாக அல்லாஹ் இருப்பான் என்பதைத்தான் இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு கூறுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், மஅல்லதீன தகவ், அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களுடனும், வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், உபகாரம் செய்யக்கூடியவர்களுடனும் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று வஇன் அல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், இவ்வாறு ஏராளமான திருக்குர்ஆன் வசனங்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்களுடன் அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய அரவணைப்பு, அவனது அருள் சூழ்ந்திருப்பதாக இந்த திருக்குர்ஆன் வசனங்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, உபதேசம் செய்யக்கூடிய, அதாவது உபகாரம் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய நேசம், முஹப்பத்துல்லாஹ், அல்லாஹுடைய அன்பு அவனை சூழ்ந்து கொள்கின்றன. அதன் காரணமாக அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொண்ட, அல்லாஹுடைய கருணையை பெற்றுக்கொண்ட அந்த உபகாரம் செய்யக்கூடிய மனிதன் ஒருபோதும் கவலைப்பட மாட்டான், அவன் சஞ்சலத்தில் விழமாட்டான், ஒருபோதும் துன்பத்தில் விழமாட்டான், அவன் உலகிலும் மறுமையிலும் சந்தோஷமான வாழ்வை பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அஹ்ஸினூ, நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உபகாரம் செய்யக்கூடியவர்களுடன் அல்லாஹ் அவர்களை நேசம் கொள்கின்றான், அவனை விரும்புகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த உபகாரம் செய்வதென்பது, உதவி செய்வதென்பது நமது உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்றன. அதே போன்று நமது உள்ளங்களை விரிவுபடுத்துகின்றன. நமக்கு வரக்கூடிய நியமத்துக்களை, அதாவது அவசரமாக நம்மை வந்து சேரக்கூடிய முறையிலே இழுத்து வருகின்றது. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கவலைகள், சஞ்சலங்களை இந்த உபகாரம் செய்யக்கூடிய நல்ல பண்பு நம்மை விட்டும் தூரப்படுத்துகின்றது. எப்போது ஒரு சமூகத்திலே இது போன்ற பண்புகள், நல்ல உபகாரம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் பரவி விடுகின்றதோ, அந்த சமுதாயம் உறுதியான, உறுதிமிக்க சமுதாயமாக மாறிவிடும். அந்த சமுதாயத்துக்கு கேடுகள், ஆபத்துக்கள் வராமல் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக, அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய சமூகமாக மாறிவிடுவார்கள். அவ்வாறு மாறிவிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே பொய்கள் இருக்க முடியாது, கலப்படம் இருக்க முடியாது, விரும்பத்தகாத எந்த செயல்களும் அவர்களால் ஏற்பட மாட்டாது. இவ்வாறு அந்த சமூகம் மாறிவிட்டதென்றால் அவர்களுக்கு மத்தியிலே ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அவர்களை விட்டும் பாதுகாத்து விடுவான். அதே போன்று சோதனைக்குரிய காரணிகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். இதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய வழிகாட்டல்கள், ஒரு மனிதன் எவ்வாறு உபகாரம் செய்ய வேண்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கல்களில், அன்றாட நடவடிக்கைகளில், பிறருடன் தோழமைகள் கொள்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக நமக்கு கூறி இருக்கின்றான். ஒரு திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இத்ஃபா பில்லதீ ஹிய அஹ்சன், சமூகத்துக்கு மத்தியிலே கேடு விளைவிக்க கூடிய ஒரு பாதகரமான செயல், தடுக்கப்பட வேண்டிய பாவம் நடைபெற்று கொண்டிருக்கும் என்றால் அதனை தடுக்கின்ற போது அழகான முறையிலே அதனை சுட்டி காட்டி, அதனை நியாயமான முறையிலே எடுத்து காட்டி அந்த பாவங்களை தடுப்பதற்கு நீங்கள் முற்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் அந்த தீமைகளை தடுப்பதற்கு அழகிய முறைகளை பின்பற்றுவீர்கள் என்றால், ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவா, உங்களுக்கு மத்தியிலே கடும் குரோதங்கள், பகைமைகள் இருந்த அந்த மக்கள், கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவர்களுக்கு மத்தியிலே உற்ற நட்புகள், சிநேகிதர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். எனவே பாவத்தை, அதாவது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விடயங்களை நாம் தடை செய்கின்ற போதும் கூட இந்த அழகான முறையை கையாளுகின்ற போது விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் பேசும் போது, எதையாவது உபதேசம் செய்கின்ற போது அழகான வெற்றியை நாம் கொள்ள வேண்டும், நல்ல அழகான வெற்றியை கூற வேண்டும். அவ்வாறு கூறுவோம் என்றால் ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே குழப்பம் விளைவிப்பதை விட்டும் அவன் தூரமாகி விடுவான். ஏனென்றால் ஷைத்தான் சகோதரர்களுக்கு மத்தியிலே பகைமைத்துவத்தை ஏற்படுத்துவான், அவர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாம் நமக்கு மத்தியிலே அழகான முறையிலே வார்த்தைகளை பயன்படுத்துவோம் என்றால் அது ஷைத்தானுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு முறையாக இது இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உபகாரம் செய்வதென்பது, உதவுவதென்பது அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சிலருக்கு கட்டாயமாக கடமையான விடயமாக இருக்கின்றது. அதில் ஒன்றுதான், யாரெல்லாம்
அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றதோ அவர்கள் அந்த செல்வாக்கை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு பட்டம் பதவிகள் இருக்கின்றதோ அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு செல்வங்கள் குவிந்திருக்கின்றதோ அவைகளை நல்ல முறையிலே செலவழிக்க வேண்டிய, நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டிய கடமை பாட்டுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, பட்டம் பதவிகளை பெற்றவர்களாக, செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நல்ல உபகாரங்களை, அழகான விடயங்களை தந்திருக்கின்றானோ அதே போன்று நீங்கள் மக்களுக்கு நீங்கள் அழகான முறையிலே அழகான விடயங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய அருளை ஈட்டி தரக்கூடிய, அல்லாஹுடைய தண்டனைகளை நம்மை விட்டு தூரப்படுத்தக்கூடிய விடயங்கள் இந்த உபகாரம் செய்வதை போன்ற வேறு எந்த விடயம் இருக்க முடியாது என்று இந்த உபகாரத்துடைய பெருமானத்தை, முக்கியத்துவத்தை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். உபகாரம் செய்வதனூடாக அல்லாஹுடைய அருளை நாம் ஈட்டிக் கொள்வோம், அல்லாஹுடைய தண்டனை விட்டும் நம்மை விட்டு தூரப்படுத்திக் கொள்வோம் என்பதைத்தான் இந்த இமாம் அவர்களுடைய கருத்தை நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உலகத்திலே நாம் உபகாரம் செய்வதென்பது எல்லா விதமான விடயங்கள், வரையறையற்ற சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய எல்லா விதமான நல்ல விடயங்களையும் இது நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றன. அது எந்த வகையாக இருந்தாலும், சிறிய உதவியாக இருந்தாலும், பெரிய உதவியாக இருந்தாலும், அது மனிதர்களுக்காக இருந்தாலும், கால்நடைகளுக்காக இருந்தாலும், உபகாரம் என்ற இந்த இஹ்சான் என்ற நல்ல பண்பு பொதுவாக எல்லா விடயத்திலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த உபகாரத்துக்குரிய, இந்த உதவிக்குரிய கூலிகள், சன்மானங்கள் அந்தந்த உதவியுடைய பிரமாணத்துக்கு ஏற்ப அது வேறுபடக்கூடிய விடயமாக இருக்கின்றன. நாம் உதவி செய்யக்கூடிய அந்த நிலை, உதவி செய்யக்கூடிய விதம், அது அந்த அந்தந்த விதங்களுக்கேற்ப, வகைகளுக்கேற்ப அல்லாஹுடைய கூலிகள், சன்மானங்கள் பெருமதி மிக்கதாக அமையும். அதில் மிகவும் பிரமாண்டமான பெருமதி மிக்க கூலிதான் நாம் பெற்றோர்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்வது, நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையினர்களுடன் அழகாக நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலி, அதற்கான சன்மானம், அதற்கான கௌரவம் மிகவும் பெருமதியாக இருக்கும். அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியதுதான் நமது உறவினர்கள், நமது சொந்த பந்தங்களுக்கு நாம் அவர்களுடன் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ஏனைய எல்லா படைப்பினங்களுடனும் நமது நல்ல பண்புகளை, அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஹ்சான் என்ற இந்த அரபு வார்த்தை, நல்லுபகாரம் செய்வது, உதவுவது என்ற இந்த வார்த்தை ஒரு முஸ்லீம் இடத்திலே அவனுடைய செயல் ரீதியான, அவனுடைய வார்த்தைகள் ரீதியான எல்லா விதமான நல்ல விடயங்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒரு மோமின், ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய வார்த்தை அழகாக இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் அழகாக இருக்கும் என்பதை இந்த இஹ்சான் என்பது எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல், அல்லதுக்கு பிறருக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு பணம், அல்லது பிறருக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு செயல், நல்ல வார்த்தைகள், அதே போன்று அவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே சந்திக்கின்ற போது புன்முறுவலுடன் அவர்களை பார்த்து அளவலாவக்கூடிய இந்த தன்மைகள், அதே போன்று அவர்களை வரவேற்கக்கூடிய தன்மை, அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, இவைகளெல்லாம் இஹ்சான் என்ற இந்த உதவுதல், உபகாரம் செய்தல் என்ற வட்டத்துக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே எது சிறந்த விடயம் என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், துத்இமுத்தஆம், நீங்கள் உணவளிப்பது, வதக்ரஸ்ஸலாம் அலா மன் அரஃப்த மன் லம் தஅரிஃப், நீங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவர்களுக்கும் சலாத்தை பரப்புவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு மூமினுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூட்பதை நபி அவர்கள் தர்மமாக, சதக்காவாக ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே இந்த இஹ்சான் என்பது, உபகாரம் செய்வதென்பது தொடரான கொடைகளை ஈட்டி தரக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது. அதே போன்று நாம் விருந்தாளிகளை நல்ல முறையிலே அரவணைப்பது, அவர்களை கவனிப்பது, உண்மையாக அவர்களை நேசிப்பது,
தேவை உடையவர்களுக்கு முறையான முறையிலே உதவி செய்வது, இவைகளெல்லாம் இந்த உபகாரம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கணவனை இழந்த விதவைகளுக்கு, அதே போன்று மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடன் தோழமை கொள்ளக்கூடியவர்களை பற்றி கூறுகின்ற போது, கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய மனிதனை போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதாகவும், இன்னும் ஒரு விடயத்திலே இரவிலே நின்று வணங்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, அல்லது பகலிலே நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை, கணவனை இழந்த அந்த விதவைகளுக்கு உதவக்கூடிய மனிதர்களுக்கும், வேலைகளுக்கு உதவக்கூடிய மனிதர்களுக்கும் இது போன்ற பிரமாண்டமான கூலிகளை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் இன்னும் ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பாதையிலே மக்கள் பயணிக்கின்ற போது அவர்களுடைய நடைபாதையை தடுக்கக்கூடிய, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிய ஒரு மனிதன், கிளைகளை வெட்டிய மனிதன் சுவர்க்கத்திலே மரங்களிலே சந்தோஷமாக இருப்பதை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு செயல் மனிதர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய, இடைஞ்சலை விளைவிக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டியதன் காரணமாக, கிளையை வெட்டியதன் காரணமாக சுவர்க்கம் சன்மானமாக கிடைக்கின்றதென்றால் எவ்வளவு உபகாரத்துக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் உபகாரம் செய்வதென்பது, உதவி புரிவதென்பது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே நாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அவன் கவலையிலே இருக்கின்ற போதோ அவருடைய கவலையை இல்லாமல் ஆக்குவது, அல்லது ஒரு ஏதாவது கொடையை வழங்குவது, அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் இருந்தால் அவனுக்கு உதவி செய்வது, கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு தோளோடு தோள் நின்று அவனை பாதுகாப்பது, ஒரு நோயாளி அவனை நோய் விசாரிக்க சென்று அவனுடைய துன்பத்திலே நாம் துணை போவது, அதே போன்று பசித்தவனுக்கு உணவளிப்பது, இவ்வாறு எந்தெந்த விடயங்களில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அவைகளெல்லாம் உபகாரம் செய்ததாகத்தான் கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஹப்பு நாசி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மனிதன், அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரிய மனிதன் யார் என்றால், அன்ஃபஉஹும் லின்நாஸ், மனிதர்களுக்கு யார் மிகவும் பயனுள்ளவனாக இருக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நேசத்துக்குரியவனாக இருக்கின்றான். வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் வணக்கம் எதுவென்றால், சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது சிறப்புக்குரிய விருப்பத்துக்குரிய அமலாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்துவதென்பது அவருடைய கஷ்டத்தை நீக்குவதாக இருக்கலாம், அல்லது மார்க்கத்திலே அவருக்கு உதவுவதாக இருக்கலாம், கடன் தொல்லையை விட்டு அவர்களுக்கு கடன் தொல்லையை போக்குவதாக இருக்கலாம், பசியை நீக்குவதாக இருக்கலாம், இன்னொரு அண்ண பல சந்தோஷமான விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்களை செய்தாலும் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியவனாக அவன் மாறிவிடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹுக்காக ஒரு முஃமினுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்துடன் பயணம் செய்கின்றானோ, அவன் நடந்து செல்கின்றானோ, அந்த மனிதன் இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாதங்கள் இஃத்திகாஃப் இருப்பதை விட விருப்பத்துக்குரியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு மோமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் இந்த மோமினுக்கு உதவ வேண்டும், அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் என்றால், மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாதங்கள் இஃத்திகாஃப் இருப்பதை விட சிறப்புக்குரியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, உபகாரம் செய்வதற்கான கூலிகள் ஏராளம் ஏராளம், அல்லாஹுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம் கூறிக்கொண்டே போகலாம். மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகின்றானோ, நாளை மறுமையிலே அந்த கஷ்டத்தை நீக்கிய மனிதனுடைய கஷ்டத்தை மறுமை நாளையிலே அல்லாஹ் நீக்கிவிடுவான்.
அதே போன்று யார் கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குகின்றானோ மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நீக்கிவிடுவான். ஒரு மோமினுடைய குறையை யார் மறைக்கின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மறுமையிலும் அந்த மனிதனுடைய குறைகளை மறைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். தொடராக அதே ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லாஹு ஃபீ ஔனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ ஔனி அஹீ. எந்த ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு உதவியாக இருக்கின்றானோ உபகாரம் செய்கின்றானோ அந்த உபகாரம் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வதற்கு அவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உபகாரம் செய்வான், உங்களுக்குரிய கூலிகள் இரட்டிப்பாக பல மடங்காக கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உபகாரம் செய்வதென்பது உதவி செய்வதென்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, கால்நடைகளுக்கு கூட உபகாரம் செய்வதனூடாக இது போன்ற நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் நாம் பார்க்கலாம். ஒரு நாள் சமயம் ஒரு மனிதன் பாதையிலே நடந்து செல்கின்றான். அவனுக்கு தாகம் அதிகரித்து விட்டது. தாகத்தின் கடுமையை தாங்க முடியாமல் அந்த மனிதன் அங்கும் இங்கும் தேடி பார்க்கின்றான். அங்கே ஒரு தண்ணீர் உள்ள கிணற்றை பார்க்கின்றான். இந்த கிணத்தை பார்த்தவுடன் சந்தோஷப்பட்டவனாக அந்த மனிதன் கிணத்தினுள் இறங்குகின்றான். இறங்கி அவன் தாகம் தீர தண்ணீரை அறிந்துவிட்டு வெளியே வருகின்ற போது அங்கே கிணத்துக்கு வெளியிலே ஒரு நாய் தாகத்தின் அதாவது கொடுமை தாங்க முடியாமல் நாக்கை வெளியே போட்டு மிகவும் சிரமத்துக்கு உள்ளான நிலையை இந்த மனிதன் பார்க்கின்றான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் சிந்திக்கின்றான், நான் தாகத்தின் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு துன்பப்பட்டேன், எவ்வளவு தண்ணீரில் கிடைக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன், இதே போன்றுதான் இந்த நாயும் தண்ணீரை தேடி தாகத்தை போக்குவதற்காக சஞ்சலத்தில் இருக்கின்றது என்று உணர்ந்த அந்த மனிதன் உடனடியாக அந்த கிணத்தில் மீண்டும் இறங்கி அவனுடைய கால் பாதணியிலே தண்ணீரை எடுத்து வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து அந்த நாயுடைய தாகத்தை போக்குகின்றான். இதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணமாக அவன் நன்றியுள்ள மனிதனாக கருதப்பட்டு அவனுடைய பாவங்களில் மன்னிக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூறுகின்ற போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வ இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரா, இந்த கால்நடைகளுக்கு உதவி செய்வதனூடாக நாம் கூலி கொடுக்கப்படுவோமா என்று ஆச்சரியமாக சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆம், அந்த ஈரத்தன்மையுடைய அந்த ஈரலை உடைய அந்த உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தாகத்தை தீர்த்த மனிதனுக்கு எவ்வாறு அல்லாஹ் பாவம் மன்னிப்பு கொடுத்தானோ இது போன்று ஜீவ காரூணியம் உயிரினங்களுக்கு நாம் உதவிகள் செய்கின்ற போது இரக்கமாக நடக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமதியான கூலிகளை தருவான் என்பதை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, உபகாரம் செய்வதென்பது நாம் உயிருடன் இருக்கின்ற போது, நாம் சக்தியுடன் இருக்கின்ற போது, நாம் நமது கட்டுப்பாட்டின் கீழால் உபகாரம் செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போது அவைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தன்மைகள் எனக்கு உடல் ஆரோக்கியம் அற்று போனதற்கு பின்னால் உதவி செய்யக்கூடிய பண்புகள் சூழல்கள் எம்மை விட்டு தூரமாகி போனதற்கு பின்னால் பொருளாதாரங்கள் எம்மை விட்டு இல்லாமல் ஆகி போனதற்கு பின்னால் கவலைப்படுவதனூடாக எந்த பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை. எனவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மால் இயலுமான உதவிகளை உபகாரங்களை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய அருளையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.